Hi all, welcome back to Aarthi Vlogs. இன்னைக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த வீடியோல வந்து நான் silk thread materials purchase பண்றதுக்காக வந்து பாரிஸ் போயிருந்தேன். பாரிஸ்னா வந்து இங்க சென்னையில வந்து சௌகார்பெட் இருக்கு இல்லீங்களா? அங்க வந்து போயிருந்தேன். அங்க வந்து போனும்னா கொஞ்சம் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்களா அப்படிங்கறதுக்காக அங்க வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் போனதியுமே வந்து அந்த எஸ்விஎன் என்டர்பிரைசஸ்ல வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக போயிருந்தேன். பட் நான் அந்த ஷாப்ல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். போனதியும் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். இந்த ஷாப்ல வந்து எல்லா கலர் ஸ்டோன்ஸும் எல்லா ஷேப்ஸ்லையுமே வச்சிருக்காங்க. ஒயிட் ஸ்டோன்ஸ், கோல்டன் ஸ்டோன்ஸ், கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. 50 கிராம் பேக்கெட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மினிமமே வந்து 50 கிராம் பேக்கெட்ஸ் தான் வந்து உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு குறைச்சி வந்து தரமாட்டாங்க. பேஸ்ட் ஆன் த கலர் அண்ட் டிசைனை பொறுத்து ஷேப்ஸை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். சப்போஸ் உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா வந்து நான் இங்கே பக்கத்தில் வந்து விசிட்டிங் கார்டை வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணி முதலி ஸ்ட்ரீட்டு. மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ், இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், இந்த ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நாராயணி முதலி ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் பெருமாள் முதலி ஸ்ட்ரீட், இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வந்து வாங்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம், சரி ஃபியூச்சரில் எதுக்காவது வேணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எஸ்விஎன் என்டர்பிரைசஸில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்து சில கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கடைக்கு போனோம். நான் வந்து சவுகார்பெட் வந்து பிஃபோர் ஒரு 9 இயர்ஸ் பிஃபோர் வந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் லாக்டவுன் டைமில் தான் அந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிங்கும்போது வந்து அப்போ நான் ஊர்லேயும் இருந்தேன், அதனால் அங்கே அவைலபிளாக லோக்கலில் கிடைக்கிற அங்கே வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் கூட வர்றவங்க பார்த்தீங்கன்னா என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு, அவங்களும் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஓகே அக்கா நீங்கள் வர்றீங்களா, நான் போகிறேன், ஏன்னா அவள் அடிக்கடி அங்கே போவா, வர்றீங்களா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட வந்து போயிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து எந்த இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர்டு கிடையாதுங்க, நான் வந்து பர்சனலாக போன கடையை வந்து தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் வாங்குறதுக்கு வந்து இந்த சந்துக்குள்ளே மேலே வந்து 7 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே தான் வந்து போயிருந்தேன். அந்த கடையோட நம்பரை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் வந்து நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிச்சுவாய் இந்த ஆர்ட் அந்த போர்டு இதில் பண்ணுறது வந்து வச்சுருந்தாங்க, அது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. சரி வருஷா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துக்கிட்டான். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கும். நீங்கள் கிராஃப்ட் லவர் அப்படின்னா கடைக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அவ்வளோ திங்ஸ் வந்து வாங்கிட்டு வரலாம். ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்ம இங்கே லோக்கல் ஷாப்ஸில் வாங்குறதுக்கு நம்ம அங்கே போகணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து வாங்கிட்டு வரலாம். ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இந்த கோஸ்டர் மாதிரி இருந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே வந்து இந்த எம்டிஎஃப் போட்ஸில் வந்து கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க, நிறையா இந்த டாய்ஸ் ஷேப்லலாம் வந்து கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே மேக்ஸிமம் வந்து இந்த கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஜூட் ரோப் மாதிரிலாம் இருந்துச்சு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கினேன். மேக்னெட்ஸ், சின்ன சின்ன திங்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஒரு கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இவங்க வந்து சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் கொரியர் வேணாலும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இவங்களோட அட்ரஸும் வந்து மொபைல் நம்பரும், இவங்க சாரி இவங்களோட அட்ரஸ் எங்கிட்ட இல்லை, இவங்களோட மொபைல் நம்பரும் ஷாப் நேமும் வந்து நான் கீழே வந்து இது பண்ணுறேன். இந்த எம்டிஎஃப் போட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, யூனிகார்ன் இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நான் ஒரு 2 பேக் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு பேக்கில் வந்து 4 டிசைன்ஸ் இருக்குது, ஸோ நான் வந்து இதில் ஒரு 2 பேக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வாங்கினேன். இதில் இந்த கடையில் வந்து அப்படியே பார்க்க பார்க்க வந்து ஒவ்வொன்றும் ஆசையாக இருந்துச்சு. நம்ம காசு தான் வந்து இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் வருஷாவும். ஒவ்வொன்றும் அதாவது நம்ம கிராஃப்ட் லவர்ஸ்க்கு தெரியும், கண்டிப்பாக எதை பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து விடுறதுக்கு வந்து மனசே வராது. அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணாவே வந்து ஒரு சாம்பிள் பிக்சர் காமிச்சாங்க, பாருங்கள் அந்த இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து டாட்டர்டில் வந்து பண்ணியிருக்காங்க, டாட்டர் டூல்ஸ் வச்சு வந்து அந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எம்டிஎஃப் போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருந்தாங்க. நான் இதில் இந்த மாதிரி ஒரு குட்டி போர்டு ஒன்று எடுத்தேன்.
இதில நம்ம இதுக்கப்புறம் மேலே ஏதாவது பெயிண்டிங் பண்ணணுமோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெசின் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ரெசின் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை. அதனால் வந்து அதை வந்து ரெசின் ஆர்ட்க்கு வந்து அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். இங்கே ரெசின் ஆர்ட்டுக்கும் வந்து ரெசின்ஸு மோல்டு அதுக்கப்புறம் வந்து ரெசின்ஸ்குள்ளே போடுறக்கு வந்து கிளிட்டர்ஸு ட்ரை ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக வந்து நிறையா உள்ளே போட்டு டெக்கரேட் பண்ணுறக்கெலாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் சப்போஸ் வந்து போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த ஷாப் தான் பெஸ்ட்டு அப்படின்னுலாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணலங்க. நான் போன ஷாப்பை தான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஷாப்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து தேடி வந்து வாங்கிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு யார் ஏதாவது ஷாப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து நீங்கள் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஷாப்பில் இன்னுமே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து நம்ம ரெசின்ஸில் ரெசின் ஆர்ட் பண்ணும்போது உள்ளே போட்டு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறக்கு. சப்போஸ் நான் ரெசினா ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் அதை உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது பாருங்களேன் குட்டி குட்டியாக வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு தீமில் நிறையா ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் கேண்டீஸ் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு இதில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. பட் நான் வந்து அது வாங்கலை. எங்கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டு ஃப்ளவர்ஸ் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்து நான் இந்த மாதிரி எதுவும் வந்து வாங்கலை. பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சவுகார்பெட் வந்து போய் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்னு கிடையாது, நீங்கள் வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அங்கே வாங்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து அங்கே போயிட்டு வந்து கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட வந்து சிலர் வந்து கொரியர் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் போகணும் அப்படின்ட்டு இல்லை, நமக்கு இந்த ஷாப்பில் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அவங்க நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொரியர் கூட பண்ண சொல்லி வாங்கிக்கலாம். அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குருதேவ் பேங்கிள்ஸ்னு சேம் அதே வந்து நாராயணி முதலி ஸ்ட்ரீட்லேயே தான். இந்த ஷாப்போட விசிட்டிங் கார்டும் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இங்கே வந்து நான் சில பேங்கிள் பேசஸ் எல்லாம் வந்து வாங்கினேன். எனக்கு பேங்கிள் பேஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள் ஷாப் தான். மெட்டல் பேங்கிள்ஸு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸ்லேயும் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ பார்க்க பார்க்க வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வெல்வெட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து பேங்கிள் பேஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே ஒரு 6 பாக்ஸ் வந்து பேங்கிள் பேஸ் வந்து வாங்கினேன். சப்போஸ் நீங்களும் வேணும் அப்படின்னா வந்து இது பண்ணுங்கள். இவங்களும் வந்து கொரியர் சர்வீஸ் அவைலபிள்னு தான் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். இன்னுமே எங்களுக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுக்கு மேலே எங்கள் ரெண்டு பேர்த்துனாலையுமே முடியலை. சவுகார்பெட்டோட இன்னொரு ஃபேமஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ஸோ ஒரு ஷாப்பில் வந்து பானிபூரி சாப்பிட்டு வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆர்த்தி விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.